வணக்கம் ஐஐடி வந்து டெல்லியில் இருக்கு இல்லையா அதுல வந்து சில ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அதை பத்தி போறோம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லியில் அதற்கான பணி என்ன பார்த்தலாம் ஒரு வேக்கன்சி தான் இது ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ரெக்ரூட் பண்ண போறாங்க உங்களுடைய பணிக்காலம் அங்க சில காலங்கள் மட்டும்தான் இருக்கும் ஒரு டெம்பரவரி வேக்கன்சி தான் போட்டு உங்களை ரெக்ரூட் பண்ணிப்போம் அதன் பிறகு உங்களை ரிலீவ் பண்ணிடுவோம் பண்ணப்பட்டால் இன்னும் நீங்க வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ப்ராஜெக்டோடைய டைட்டில் என்ன அப்படின்னா எஸ்டாப்ளிஷிங் ரிசர்ச் ப்ரோக்ராம் இன் இந்தியா ஃபோக்கஸ்ட் ஆன் எவால்வேட்டிங் சேஃப்டி ஆஃப் ரூரல் ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு ஃபண்ட் பண்றது யாரு அப்படின்னா அமௌண்ட் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் பண்றது யாரு அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக தான் நீங்கள் பணி செய்ய போறீங்க யாருக்கு கீழே வேலை செய்ய போறீங்க அப்படின்னா ப்ரொஃபசர் மிஸ் கீதம் திவாரி அப்படிங்கிறவங்களுக்கு கீழே தான் நீங்கள் வேலை செய்ய போறீங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் உங்களுடைய பணிக்காலம் அங்கே எவ்வளவு நாள் அப்படின்னா பிப்ரவரி எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்க அங்க ஒர்க் செய்யற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனியர் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் அப்படிங்கறதா முதலாவது வேகன்சி அதற்கு ஒரே ஒரு பணி மட்டும் வெளியிடப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியம் நாற்பத்தி ஐந்தாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலாங் வித் ஹவுஸ் ரெண்ட் எலவென்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா எம்டெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவில் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எம் டெக் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருக்கணும் அதோட சேர்த்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி ரிசர்ச்ல நீங்க பணி செஞ்சிருந்தா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுல இருந்துச்சு அப்படின்னா பிரிபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வேகன்சி சீனியர் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற வேகன்சி இதற்கு ரெண்டு பணியிடங்கள் வெளியிடப்பட்டிருக்கு உங்களுடைய மாத ஊதியம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட சேர்த்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிஇபி டெக் முடிச்சிருக்கணும் சிவில் இன்ஜினியரிங்ல முடிச்சிருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கிளியர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசைரபிள் அப்படின்னா இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி ரிசர்ச் ஏரியாவில் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லைனாலும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங் ஒரே ஒரு வேகன்சி மட்டும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு உங்களுடைய மாத ஊதியமாக இருக்கும் அலாங் வித் தட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அட்லீஸ்ட் செகண்ட் கிளாஸ்லயாச்சும் லயாச்சும் உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்க கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட சேர்த்து பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ரிசர்ச் ப்ரோக்ராம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசைரபிள் வந்து ஒரு சில ஃபீல்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் டாக்குமெண்டேஷன் கோர்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப் மேனேஜ்மெண்ட் பப்ளிகேஷன் லிஸ்டிங் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி சில ஏரியாஸில் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணி இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் இல்லைனாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஆனால் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி அடுத்து நீங்க இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஒரு பிரிஸ்கிரைப்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்கு இப்ப பிராக்கெட்ல இருக்கு பாத்தீங்களா அந்த பிராக்கெட்ல இருக்கிறத அப்படியே டைப் பண்ணுங்க கூகுள்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா உள்ள ஒரு வெப்சைட் குள்ள போகும் அதன் பிறகு அதுல ஐஆர்டி ஆர்இசி போர் அப்படிங்கிற அந்த ஃபார்ம் நம்பர் இருக்கு பாத்தீங்களா அந்த ஃபார்ம் நம்பர் இருக்கிற ஒரு பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கிடைச்சிரும் அதை ஃபில் பண்ணி நீங்க கரெக்டாக எல்லாமே மென்ஷன் பண்ண வேண்டியது எல்லாம் கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணிட்டு மெயில் ஐடிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ திரையில இருக்கக்கூடிய இந்த மெயில் ஐடி ஹேமா டாட்னு ஆரம்பிக்குது இல்லையா அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்படுவீர்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்படுவீர்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு அதற்கான ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணப்படும் யார் யாரெல்லாம் ஆயிருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ திரையில இருக்கு இல்லையா இந்த சைட்ல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்க முடியும் இந்த சைட்டை வந்து நீங்க அப்படியே டைப் பண்ணி ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் அதன் பிறகு உங்களுக்கான ஆன்லைன் இன்டர்வியூ நடக்கும் ஆன்லைன் இன்டர்வியூ வந்து அவங்க சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் எல்லாமே கொண்டு போகணும் அதே போல் உங்களுக்கு ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது மாலை அஞ்சு மணிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் மெயில் மூலியமாக விண்ணப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே இந்த பிடிஎஃப் ஃபைல் ஆஸ் வெல் அஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபைல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போட்டு வச்சிருக்கேன் பிடிஎஃப் ஃபைலும் நம்மளுடைய நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கும் ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் அகெயின் படிச்சு பார்த்துட்டு அதன் பிறகு விண்ணப்பிங்க தகுதியுடைய நபராக இருந்தால் விண்ணப்பிச்சு வேலையை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுங்க மக்களே இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன் நன்றி வணக்கம் மாற்றம் ஒன்றே மாறாது கண்டிப்பா உங்களுக்கான பணி இந்த துறையில காத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில விண்ணப்பிங்க